வணக்கம் ஹாட்டி வினையர்களே, பெண்கள் டாட் காம் உணவே மருந்து நிகழ்ச்சி மூலமாக உங்களை தொடர்ந்து சந்திச்சுட்டு வர ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நிறைய பேர் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்குறீங்க. ஆனால் ரொம்ப காமனாக வந்து நான் இப்போது சமீப காலமாக ஃபேஸ் பண்ணுற டவுட் என்ன அப்படின்னா, ஹெல்த்தியாக வந்து ஆன் எ டே டு டே பேசிஸ் சாப்பிட்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி இந்த மூணு வேளை சாப்பாடு கூட ஓரளவு ஓகே ஹெல்த்தியாக இருக்குது, பட் இந்த ஸ்நாக்ஸ் அப்படின்னு வரும்போது தான் இருக்கிறதுலையே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது மேடம். என்ன தான் சாப்பிட்றதுனே தெரியலை. ஸோ இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஃபுட்டு வேணும் அப்படின்னும் போது அந்த டைமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை. ஸோ ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, எப்படி வந்து இதை மேக்கப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ ஐ தாட் ஓகே, நம்ம மெகா டிவி நேயர்களுடைய இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம், எல்லாருக்குமே ரீச் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி இந்த எபிசோட். ஸோ முதல் விஷயம் வந்து நம்மளுடைய பேலன்ஸ்டு டயட்டில் எப்படி மூணு வேளை சாப்பாடு வந்து ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணுதுங்க. அது வந்து ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி மாதிரி. ஸோ இப்போது ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மூணு வேளை சாப்பாடில் ரீச் பண்ண முடியாத இல்லை மீட் பண்ண முடியாத அந்த நியூட்ரிஷன் ரெக்குயர்மெண்ட்டை வந்து நம்ம ஸ்நாக்ஸ் மூலமாக கூட ஆட் ஆன் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்தியன் டயட்டில் ஜென்ரலாகவே வந்து ப்ரோட்டீன் ரொம்ப கம்மி. ஸோ இப்போ அந்த ப்ரோட்டீனை வந்து ஓரளவு நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மூலமாகவும் அதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம், நான் அதை பேச போகிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு திங், இல்லத்தரசிகளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷ்னலாக இருக்கட்டும், இல்லை வந்து அப்பாக்களாக இருக்கட்டும், ஃபேமிலியில் இருக்கிற மெம்பர்ஸ் யாராக இருந்தாலுமே, முதல் விஷயம் நம்ம இந்த வாரத்துக்கு என்ன மாதிரி உணவு சாப்பிட்ணும் அப்படிங்கிறத முதலியே கொஞ்சம் அந்த பிளானிங் வந்து இருக்கணும். பசிக்குது அப்படின்னு தெரியும் போது அந்த டைம் போய் ஒரு விஷயத்தை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னும் போது ஆப்வியஸாக நம்மளுடைய எண்ணம் வந்து எப்படி போகும் அப்படின்னா, எண்ணெயில் பொரிச்சதை சாப்பிடலாம், இல்லைனா வந்து ஒரு ஸ்வீட்டு அதை ஸ்வீட்டான ஒரு டேஸ்ட்டு கொடுக்குற ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணுவோம், இல்லை இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு பேக்கெட் ஃபுட்டை சூஸ் பண்ணுவோம். அப்படி தான் நம்மளுக்கு அந்த டைமுக்கு அவ்வளோதான் டைம் இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த டைம் நம்மளுடைய பசியை வந்து முதல்ல ஃபுல்ஃபில் பண்ணணும். ஸோ எல்லாருக்குமே வந்து ஓரளவு தெரியும் எந்த டைம் அதிகமாக பசிக்கும், எந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த ஸ்நாக்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறது. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து காலங்காலமாக அந்த டைமில் உங்களுக்கு பசிச்சுட்டு தான் இருக்குது, காலங்காலமாக நீங்களும் வந்து ஒரு பேட்டர்னை செட் பண்ணிட்டீங்க, இந்த டைம் பசிச்சுதுன்னா டக்குன்னு என்ன கையில் கிடைக்குதோ அதை எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு. ஸோ ப்ராப்பராக ஃபஸ்ட்டு ஒரு திட்டமிடல் இருக்கணும், ஒரு ஒரு பிளான் ஒன்று இருக்கணும், ஓகே இந்த வீக்குக்கு நம்ம இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே ஆன ஒரு சஜஷன் என்னென்னா, முதல் விஷயம் வீக்கெண்டில் அட்லீஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் மட்டும் இந்த ஒரு வாரத்துக்கான ஸ்நாக்கிங்க்கு ப்ரிப்ரேஷன் இல்லை பிளானிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். ஸோ ஒரு வாரத்துக்கான விஷயங்களை நீங்கள் முதலே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஸ்நாக்கை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா, ஸோ அந்த வாரம் முழுக்க ஸ்நாக்ஸ் என்ன கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு என்ன பேக்கப் பண்ணி கொடுக்கலாம், நம்ம ஆஃபீஸ்க்கு என்ன எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அப்படியே ரெடிமேடாக எடுத்து தூக்கி ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ அந்த மாதிரி என்ன விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ வீக்கெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு திங் இந்த வாரம் முழுக்க என்ன ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ், சின்ன சின்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் என்ன பண்ணலான்னு. முதல் விஷயம் வந்து ஏதாவது லட்டு மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பிரதானமாக நம்மளோட இந்தியன் டயட் வந்து ப்ரோட்டீன்ஸ் எப்போவுமே கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டீனை நம்ம மேக்கப் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்நாக்ஸ் மூலமாக நம்ம ப்ரோட்டீன்ஸை மேக்கப் பண்ணலாம். ஸோ இப்போ சில ப்ரிப்பரேஷன், இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த வாரத்துக்கு எனக்கு டைம் இருக்குது, இதை நான் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த ஃபாலோயிங் லட்டுஸ் வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ஒன்று வந்து பைத்தம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, சிறுபருப்பு, அதை வந்து லட்டு மாதிரி செய்ய முடியும். ஸோ அதை வந்து லேசாக வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதோட கொஞ்சம் ஏலக்காய், முடிஞ்சால் கொஞ்சம் நட்ஸு, இதெல்லாம் சேர்த்துக்கலாம் நீங்கள். ஸோ அதை அதோட சேர்த்து நெய் அண்ட் வெல்லம், ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நம்ம ரவா லட்டுலாம் பிடிப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி லட்டு பிடிச்சி வச்சுக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்க நம்ம பொட்டுக்கடலை, குடச்ச கடலை, ஸோ அதையும் வந்து அதை வந்து மாலாடுன்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் அகெயின் பொட்டுக்கடலையே அப்படியே வெள்ளத்தோட வெள்ளைப்பாக எடுத்து அப்படியே வந்து உருண்டை மாதிரி பிடிச்சாலும் சரி, அப்படி இல்லைன்னா இதையும் பவுடர் பண்ணிவிட்டு நம்ம வந்து லட்டு மாதிரி பிடிச்சாலும் சரி, ஸோ இதையும் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாம். அடுத்தது வேர்க்கடலை பர்பி, இல்லை வேர்க்கடலை உருண்டை, இது நம்ம பண்ணலாம். அப்படி இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் டைம் நிறைய இருக்கும், நான் இன்னும் கொஞ்சம் மெனக்கெடுறேன் அப்படின்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தை வந்து பேஸாக வச்சு நம்ம என்னென்னலாம் நட்ஸு உங்களால் போட முடியுமோ ஸோ அதெல்லாம் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து அஃபோர்டபிலிட்டி இருக்குது, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட் போன்ற நட்ஸ் எல்லாம் உங்களால் ஆட் பண்ண முடியும் அப்படின்னா இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு லட்டு மாதிரி பால்ஸ் மாதிரி செஞ்சு வச்சிங்க அப்படின்னா இதுவுமே ஒரு வாரத்துக்கு வரைக்கும் தாக்கு பிடிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து லட்டு வெரைட்டிஸ். ஸோ இது வந்து ப்ரோட்டீன்ஸ்க்காக.
ஸோ இப்போ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண போகிறீங்க, இல்லை மேடம் எல்லா டைமும் இதை பண்ண முடியாது, இல்லை எங்கள் வீட்டில் சீக்கிரமாக காலியாகிடும், ஸோ தீர்ந்து போச்சுன்னா அடுத்து என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பன்னீர் இருக்குது இல்லைங்களா. ஸோ பன்னீரை வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சில்லி பவுடர் கரம் மசாலா இதெல்லாம் போட்டு மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஒரு 1-2 days வரைக்கும் அது வந்து நல்லாயிருக்கும். ஸோ அந்த மேரினேட் பண்ணதை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு தவாவில் போட்டு டிக்கா மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். ஸோ அதையும் வந்து ஸ்நாக் மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி சோயா பன்னீரும் பண்ணலாம், டோஃபுன்னு சொல்லுவோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்கு சாப்பிட்ற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா எக்கு வச்சு இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன எத்தனை வேணாலும் ரெசிபீஸ் பண்ண முடியும். ஸோ அதை வந்து நீங்கள் ஸ்நாக் ஆப்ஷனாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் முதலையே பிளான் பண்ணிட்டீங்கன்னா பசி வர சமயத்துக்கு எதையுமே நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக இருக்கும், நீங்கள் வந்து சாப்பிடும் போதும் ஹெல்த்தியாக சாப்பிடுவீங்க. இது ஒன்று. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில டிப் இல்லைன்னா சட்னின்னு சொல்லலாம். ஸோ மெயினாக வந்து குழந்தைங்க மெயினாக வந்து பெற்றவர்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு பெரிய சேலஞ்சுனா குழந்தைங்கள கீரை சாப்பிட வைக்கிறது. கீரையில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, பட் வந்து பார்த்திங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்க வந்து கீரையே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா புதினாவும் கீரை தான், புதினா கொத்தமல்லி. ஸோ இதை வந்து ஒரு சட்னி மாதிரி அரைச்சி வைக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கப்பு புதினா எடுக்கிறீங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் கொத்தமல்லியும் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 teaspoon எண்ணெய், கொஞ்சமாக சால்ட்டு, இதை வந்து நீங்கள் போட்டு கூடவே ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஸோ இதை வந்து மிக்சியில் அடித்து வச்சுருங்க. இந்த சட்னி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாட்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் தெரியுமா, மின்ட் சட்னி. ஸோ அந்த டேஸ்ட்டு வரும். ஸோ இதை வந்து நீங்கள் அரைச்சிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க, திக்கு பேஸ்ட் மாதிரியே இருக்கட்டும். இதை அரைச்சிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வரைக்கும் கூட அதோடைய ப்ராப்பர்ட்டி மாறாது, அது எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் எவ்வளோ தேவையோ அதை மட்டும் கொஞ்சமாக எடுத்து வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த சட்னியை வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைங்க ப்ரெட்டு சாப்பிடுவாங்க, ஸோ அதில் ஒரு சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்பாத்தியில் ஒரு ரோல் மாதிரி போடலாம், தோசைக்கு வந்து அதே மாதிரி ரோல் மாதிரி பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். இப்போ பெரியவங்க இருக்கீங்க வீட்டில் அப்படின்னா, ஸோ பெரியவங்க வந்து என்ன பண்ணலான்னா இப்போ நீங்கள் சாலட் சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாலட் வந்து வெறுமையே சாப்பிட பிடிக்கல அப்படின் போது இந்த சட்னி ஒரு 1-2 spoon போட்டு சாலட் ட்ரெஸ்ஸிங் மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இது நீங்கள் பண்ணலாம். இல்லைனா டிப்பு மாதிரி இப்போ கேரட் ஸ்டிக்ஸு, கேரட்டு, வெள்ளரிக்காயெலாம் வந்து நீள நீளமாக குச்சி மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த சட்னியில் தொட்டு கூட சாப்பிட்லாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சட்னி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இந்த சட்னியை வந்து சாட் ஐட்டம் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக வந்து பொரி வச்சுருக்கீங்க வீட்டில், ஏன்னா தக்காளி வெங்காயம்லாம் கட் பண்ணி போட்டு இந்த புதினா சட்னி ஒரு இது போட்டு கொஞ்சம் உடச்ச கடலை, வறுத்த வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வீட்டிலேயே ஒரு இன்ஸ்டன்ட் பேல் பொரி ரெடி. ஸோ இதையுமே வந்து நீங்கள் ஸ்நாக்காக சாப்பிட்லாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வார இறுதி நாட்களில் ஒரு விஷயத்தை ஒழுங்காக ப்ராப்பராக பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாரம் முழுக்க இந்த மாதிரி விதவிதமான ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களே க்ரியேட் பண்ணுறீங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து ரொம்ப நியூட்ரிஷியஸாக பேலன்ஸ்டாக ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷனாக இது உங்களுக்கு இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து இந்த மாதிரி புதினா சட்னி மட்டும் இல்லாமல் பேரிச்சம்பழம் சட்னி செஞ்சு வைக்கலாம். பேரிச்சம்பழமும் கொஞ்சமாக புளி போட்டு கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணி நீங்கள் மிக்சியில் போட்டு இதையும் அதே மாதிரி நல்லா திக்கு பேஸ்ட்டாக அடிச்சுட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதையுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி எல்லா ஃபுட்டுலேயுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ எல்லாத்துக்கும் தேவை வந்து அடிப்படை பிளானிங். ஸோ ப்ராப்பராக ஒரு வாரத்துக்கு முழுக்க நீங்கள் என்ன பொரியல் செய்யணும், ஸோ இது வந்து ஸ்நாக்கோடு இல்லாமல் ஈவன் மெயின் மீலுக்கு கூட நீங்கள் வந்து பிளான் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் முதலையே பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவன் ஸ்நாக்ஸ் கூட வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுற ஒரு பார்ட்டாக மாறிடுமே தவிர ஸ்நாக்ஸ் தான் மேடம் என் லைஃப்லேயே பெரிய சேலஞ்சாக இருக்குது, அதனால தான் என்னோடய ஹெல்த் இந்த மாதிரி ரொம்ப டிட்டோரியேட் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்ல வேண்டிய தேவையே இருக்காது. ஸோ அதனால் இந்த வீக் ஃபுல்லாக ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி ஸோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து சந்தேகம் இருக்குது, இல்லை இன்னும் கொஞ்சம் நிறைய ஸ்நாக்ஸ் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்னா கெட் பேக் டு மீ. ஸோ பின்வரும் அட்ரஸ்க்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம், இல்லைனா மெகாடிவி ஆஃபீஸ் காண்டாக்ட் பண்ணி எங்கிட்ட என்னுடைய காண்டாக்ட் நம்பர் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் எபிசோடில் வேறு ஒரு தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.